ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனந்தா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை தீப விழா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. டிப்பு வந்து நம்ம கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள்லேருந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். க்ளீனிங் ப்ராசஸ்லேருந்து நம்ம விலாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒற்றை அடிக்கிறது, பெட்டை க்ளீன் பண்ணுறது, மேலே உள்ள ஒற்றை ஃபுல்லாக எடுத்து அன்றைக்கி ஃபுல் டே இப்படி தான் ரொட்டீன் ஃபுல்லாக போச்சு. மார்னிங்கே குக்கிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம வந்து ஒற்றை அடிக்கிற வேலை, அப்புறம் பெட்ஷீட் மாற்றுறது, பில்லோ கவர்ஸ், இந்த வேலையை ஃபுல்லாக நம்மளுக்கு ஓடிட்டே இருந்தது. முந்தின நாள் நல்லா க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு ஒற்றை அடிக்கிறது, வீடு கழுவுறது, துடைக்கிறது எல்லாமே முடிச்சுட்டு விளக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இது வந்து கார்த்திகை தீபத்து அன்றைக்கி. அன்றைக்கி வந்து நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்கிறதுனால நம்ம குக்கிங்கை வந்து சிம்பிளாக பிளான் பண்ணிக்கலாம். நம்ம அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்கறி தான் நான் வச்சுருக்கிறேன். வெள்ளைக்கறிங்கிறது இது நம்ம திருநெல்வேலி சைடு அதிலெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக வைக்கக்கூடியதான். பருப்பு இல்லாமல் வைக்கிறது தான் வெள்ளைக்கறி. அதுதான் இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வெள்ளைக்கறி வந்து சாம்பார் மாதிரி தாங்க, பட் ஆனால் அதில் பருப்பு சேர்ப்போம். சாம்பாருக்கு இதில் பருப்பு சேர்க்க மாட்டோம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கடாயில் வந்து ஆயில் விட்டுக்கிட்டோம். அப்பளம் பொரிக்கிறதுக்குன்னு தனியாக ஆயில் எடுக்க வேண்டாம் சொல்லிட்டு கம்மியான ஆயில் விட்டுட்டு இப்படி அப்பளத்தை மடித்து போட்டு பொரிக்க. நம்ம அடுப்பில் வந்து குழம்பு சட்டி வச்சுருக்கோம். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டே அப்பளத்தை வந்து முழுசாக போட்டால் அது டிப் ஆகாது. ஸோ அதை பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிச்சு எடுத்துகிட்டு மீதி இருக்கும் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும், அதில் கடுகுழுந்தம்பரு போட்டு தாளித்து அப்படி காயை நம்ம வதக்கிக்கிடலாங்கிற பிளானில் நம்ம இப்படி அப்பளத்தை பொறிக்கிறோம். இப்படி பொறிக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் குறைய செலவாகும், அதனால் இப்படி பிச்சு போட்டு பொறிக்கும். இந்த வெள்ளைக்கறிக்கு பார்த்திங்கன்னா இங்கே வெண்டைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், பொடி வெங்காயம், அப்புறம் குக்கரில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் காய் வச்சுருக்கேன். நம்ம எல்லா காய் போட்டு வச்சாலுமே செம சூப்பராக இருக்கும் இந்த வெள்ளைக்கறி. இந்த நான் இங்கே வச்சுருக்கக்கூடியது இந்த நாலஞ்சு காய் மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக தேங்காய் துருவி வச்சுருக்கோம், புளி நனைய போட்டு வச்சுக்கோம். இதுக்கு வந்து தேங்காய் நிறைய போடணும், ஏன்னா நம்ம இது கூட பருப்பு ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் தேங்காயை நிறைய போட்டுக்கலாம். குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்கள், சுட சுட சாதமும் இந்த வெள்ளைக்கறியும் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். குழம்பு வந்து இங்கே நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மேற்பொடி வந்து நான் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். நம்ம சேனலில் எடுத்து பாருங்கள், அதில் இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கு மேற்பொடியும் போட்டு வெள்ளைக்கறி சூப்பராக வச்சாச்சு. சமைச்சு முடித்து சூப்பராக சாப்பிட்டு முடித்தாச்சு. சாப்பிட்டுட்டு கதவை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா மாவை கலக்கி வச்சுருக்கோம், பச்சரிசி மாவு. அது கூட கொஞ்சம் மஞ்சள் போட்டு இங்கே என்னென்னா அதில் பொட்டு ஒட்டியிருந்தது அந்த நிலையில் அதை தான் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம இப்போ பாத்ரூமுக்கு போகிற வழியில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நிலை வாசலில் குளிக்க போகிறதுக்கு மட்டும் இந்த பொட்டை ஒட்டி வச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி ஹேபிட்லாம் யாருக்காவது இருக்குதான்னு சொல்லுங்கள். நான் வந்து என்ன செய்வேன், இந்த பொட்டதுக்கு அந்த டைமில் தூர போட மனசு வராது. என்ன பண்ணுறது, இப்படியே ஒட்டி 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 வச்சுருது இந்த கதவில், அப்புறம் ஜன்னல் கதவில், அப்புறம் பாத்ரூம் செவர் டைல்ஸில், இதிலெல்லாம் இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி வச்சிடறது பொட்டை ஃபுல்லாக. ஏன்னா அந்த டைமில் எடுத்து தூரப்படம் நம்மளுக்கு மனசு வராது, பொட்டு சூப்பராக இருக்குங்கிறனால. இப்போ இந்த மஞ்சள் எல்லாம் கரைச்சி வச்சுட்டோம். மாவு இப்போ இதை வச்சு நல்லா அழகாக கோலமும் போட்டுடலாம். இப்போ வந்து அடுப்படிக்கிட்ட கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கதவில் வந்து அச்சடித்து மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக கதவு, கிச்சன், மேடை எல்லாமே நம்ம அழகாக கோலம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. அந்த கோலம் போட்டோன்னே அந்த இதுவே ஒரு மங்களகரமாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இதே மாதிரி டெய்லியுமே இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் இங்கே விளக்கெல்லாம் எடுத்து எல்லா விளக்குக்கும் திரி போட்டு சூப்பராக எடுத்து வச்சாச்சு. இனி எண்ணெய் ஊற்றி அந்த டைமில் பொறுத்துகிற வேலை தான். அண்ணாமலையாக இருக்க அங்கே ஏற்றின உடனே விளக்கேற்றின உடனே நம்மளும் இங்கே விளக்கேற்றுற வேலை மட்டும்தான் பாக்கி. சூப்பராக விளக்க ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. விளக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிச்சன் பக்கம் ரெண்டு விளக்கு, வீட்டுக்குள்ளே எல்லா பக்கம் சூப்பராக விளக்கேற்றியாச்சு. டிவியில் அண்ணாமலையாருக்கு விளக்கேற்றுற போட்டு விட்டாச்சு. அண்ணாமலையார் கோயிலில் தீபம் ஏற்றவும் மலை மேலே ஏற்றவும் நம்மளும் வீட்டில் இங்கே சூப்பராக அங்கே கும்பிட்டுட்டு இங்கேயும் நல்லா ஏற்றியாச்சு. மாவிளக்கு எடுத்து வச்சுட்டு கொழுக்கட்டை எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். வாசலில் ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு அந்த விளக்கு கொண்டு வந்து வீட்டுக்குள்ளேயே ஏற்றணும். அந்த ஃபஸ்ட்டு வாசலில் விளக்கு வச்சுட்டு
அதிலேருந்து தீபத்தை ஏற்றி ஒரு அகல் விளக்கலை ஏற்றி அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போய் தீபம் ஏற்றணுங்கிறது தான் ஐதீகம். அதே மாதிரி நம்மளும் அதே மாதிரியே ஏற்றிட்டோம். வெளியில் ஃபுல்லாக சூப்பராக தீபம் ஏற்றி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயும் ஏற்றி வச்சுட்டோம். நான் இந்த தடவை வந்து 61 விளக்கு அப்படின்ற கணக்கில் அகல் விளக்கு எல்லா இடமும் வீட்டுக்குள்ளேருந்து வெளியிலேருந்து எல்லாம் சுற்றி 61 விளக்கு ஏற்றி வச்சுட்டோம். நம்ம இன்றைக்கி சூப்பராக சாமியும் கூப்பிட்டு முடிச்சாச்சுங்க. உங்கள் வீட்டில் எப்படி தீபம் செலிப்ரேட் பண்ணீங்கிறத, உங்கள் வீட்டில் எல்லோரும் தீபம் செலிப்ரேட் எப்படி பண்ணீங்க, கார்த்திகை தீப செலிப்ரேஷன் எப்படி போச்சுங்கிறத நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.